வெல்கம் பேக் டு காயுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். ஒரே ஒரு கப் பொரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். பிளெண்டரில் ஒரு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க, பஃப்டு ரைஸ் சேர்த்துக்கோங்க. பொரி சேர்த்துட்டு இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்தாச்சு, அடுத்தது இதில் வந்து ரவை சேர்த்துக்கலாம். அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நான் கால் கப் எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட் ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு திருப்பி அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். இப்போ நான் இதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இதை வந்து கவர் பண்ணி வச்சுடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதில் வந்து மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதுவும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நிறைய சேர்க்குறப்ப இந்த பணியாரமோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஃபைனலாக பிஞ்ச் குக்கிங் சோடா, ஆப்பா சோடா இருக்குல்ல, அது வந்து பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்காதீங்க. வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பணியாரம் பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டர் இதில் சேர்த்துக்கலாம். 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்காதீங்க, ஒரு 1/4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்ல கலர் வந்தாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திருப்பின பிறகு இது வந்து திருப்பி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது கூட வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.